நான் இந்த கேக் செய்யறதுக்கு ஒரு க்ரீஸ் பண்றதுக்கு பாத்திரம் எடுத்துருக்கேன். இதை வந்து ஆயில் பண்ணி வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கணும். அப்பதான் இது ஒட்டாம வரும். இப்போ வந்து நம்ம எப்படி கேரமல் பண்ணலாம், கேக்கோட டாப் லேயர் கேரமல் எப்படி பண்ணலாம்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நான் இதுல வந்து உங்களுக்கு இப்போ இதை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த ஸ்பூனுக்கு 6 ஸ்பூன் சீனி போட்டுருவோம். இது கதையில வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் கேரமல் வந்து நல்லா வரும். இப்போ நல்லா லிக்விட் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த பாத்திரத்துல வந்து இப்போ பேன்ல இப்போ ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போ கூட கொஞ்சம் அரைக்க கூட்டிக்கலாம். அப்பதான் நல்லா வரும். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்பதான் நல்லா வாசனை இருக்கும். இப்போ நல்லா இந்த நெய் உருகுற அளவுக்கு பண்ணிக்கலாம். உருகுனதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் அது கூட சக்கரை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் வந்து லவா சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப் லவா இப்போ சேர்த்துட்டேன். இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணிட்டு வந்து நல்லா கட்டியாத வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க எப்பவுமே கொஞ்சம் நல்லா கட்டியா இருக்கு. இப்போ இன்னும் கட்டியாகணும். ஆனா இது கேசரி பதத்துக்கு வந்துடக்கூடாது. நல்லா கட்டியாத அதுக்கு முந்தின வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுருக்கணும். இப்போ நல்லா கட்டியாயிருச்சு. பாருங்க இப்போ நம்ம இதை நல்லா ஆள வச்சுக்கலாம். இப்போ நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க முட்டை சாப்பிட மாட்டீங்கன்னா தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுக்கோம்ல அந்த முட்டையை வந்து ரவால ஊத்திக்கலாம். இப்போ நல்லா இதை கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி லிக்யூட் பதத்துக்கு வரணும். இப்போ இந்த மாதிரி லிக்யூட் பதத்துக்கு வந்துடும். பாத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுக்கோம்ல அந்த கேரமல் கூட இதை ஊற்றிக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் வந்து நான் ஸ்டாண்ட் வச்சு இதை வேக வச்சு அதை பார்த்துருக்கேன். இது வந்து நம்ம எப்படி இட்லி வைப்போமோ அப்படியே ஆக்கணும். இட்லி தட்டுக்கு பதில் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். அப்போதான் லைட்டாக வேணும். இப்போ நான் இதை வந்து இட்லி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு மேலேயும் மூடி வைக்கணும். அப்போதான் வேகும். இதுக்கு தேவையான மூடி வச்சுக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை லோ ஃப்ளேம்ல வச்சு 20 மினிட்ஸ் வேக வைக்கணும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கேக் எப்படி வந்துக்கும் தெரியல, நல்லா வந்துக்கும் நினைக்கிறேன். கேக் இப்போ ரெடி ஆயிட்டு கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரீசர்ல 10 நிமிஷம் கலத்து எடுத்து வச்சோம்னா நல்லா ரெடி ஆயிடும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து இப்போ ஃப்ரிட்ஜ்ல இருந்து ரெடி ஆயிட்டு நம்ம இப்போ இதை வந்து உணவு தட்டலாம். வெரி நைஸ். இப்போ இதை கட் பண்ணி யூஸ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக வந்துருக்கு.